பாட்டி சொல்ற கதையில புராணத்துல இத்திஹாசத்துல கஷ்டப்பட்டாலும் கடைசியா நல்லவன் தான் ஜெயிப்பான். இப்படி கதையில கூட நல்லவன் தோத்துறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி கேட்டு வளர்ந்த நமக்குள்ள இருந்து ஒரு கெட்டவன் முளைக்கிறானே, அது எப்படி, என்ன காரணம், என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அடிக்கிறவன் ஒரு நியாயத்தை சொல்லுவான், அடி வாங்குறவன் அவன் பத்து நியாயத்தை சொல்லுவான், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவன் ஒரு நியாயத்தை சொல்லுவான். இதுல எது நியாயம்? எல்லா போர்களும் போர்க்களத்தில் நடக்கிறது இல்லை, எல்லா போர்களும் போர்க்களத்தில் நடக்கிறது இல்லை. மதத்துக்கும் மனிதத்துக்கும் பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் வெறுப்புக்கும் அன்புக்கும் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடந்துட்டு இருக்கிற அந்த போர்ல நீங்க எந்த பக்கம்?